பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல சாட்சனா வேற லெவலான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இதுதான் ரியல் பிக் பாஸா இல்ல இதுவும் கண்டென்ட்டா பிக் பாஸ் சொல்லி எதனா பண்றீங்களான்ற மாதிரி எது பார்த்தாலுமே நம்ம இந்த ஆங்கிள் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ப்ரோமோல பல சம்பவங்கள் நடந்திருக்கு, எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, சமையல்காரர் ரெண்டு டீமுக்குமே தனித்தனி சமையல்காரர் இருக்காங்கல்ல. ஸோ இப்போ ஒரு பக்கம் சாட்சனா ராணி சாட்சனாக்கு வந்து தர்ஷிகா, ராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் விஷால். இதுதான் சமையல்காரரோட வேலை. இப்ப என்ன பண்றாங்க இந்த ப்ரோமோல, சாட்சனா வந்து சமையல்காரருக்கு எத்தனை நொடிகள் வேண்டும் அப்படின்றது கேளுங்கள். ஓகே, எத்தனை நொடிகள் வேண்டும் கேளுங்கள். அப்படி அவர் சொல்லவில்லை என்றால் உள்ளே அனுப்ப வேண்டாம், சமையல்காரரை உள்ளே அனுப்ப வேண்டாம், இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் பவித்ரா கிட்ட கேட்கறாங்க. அது பவித்ரா என்ன பண்றாங்க, அந்த படை தளபதியான தீபக் கிட்ட கேட்கும் போது எப்போ போவீங்க உள்ள, எப்பதான் சமைக்க போவீங்கன்னு கேட்கும் போது அவர் தெளிவா சொல்லிடுறாரு, அவர் எங்க ராஜாக்காக சமைக்க போறாரு, உங்க ராணிக்கு சமைக்க போறது இல்லை அப்படின்றது தெல்ல தெளிவா சொல்றாங்க. கரெக்ட் தானே? இப்போ டாஸ்க்ல டிசைன் பண்ணது என்ன, ஒரு குக்கு அவங்களுக்கு, ஒரு குக்கு இவங்களுக்கு. அப்பனா இந்த குக்கு தான் இவங்களுக்கு சமைக்கணும், அந்த குக்கு தான் அவங்களுக்கு சமைக்கணும் அப்படின்றதான் டிசைன் பண்ணிட்டு இருக்குது. இதுல சாட்சனா எதுக்கு விஷாலை இவங்களுக்கு சமைச்சு தரணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி தர்ஷிகா செய்யற சமையல் வந்து சாட்சனாக்கு செட் ஆகலையோ, அது ஏதோ பிடிக்கலையோ அப்படின்ற ஒரு காரணங்கள் இருக்கு, அதனால அவங்க இப்படி சொல்றாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. இது ஒரு பக்கம். பட் இதுல சாட்சனா யாருக்கு சமைக்க சொன்னாங்கன்னு கேள்வி இல்லை, அவங்க அரசருக்கே சமைக்க கூடாதுன்னு நிறுத்துறாங்களா இல்லை எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு கேட்குறாங்களா அப்படின்றது தான். அதில் தீபக் சொல்லும் போது எனக்கு அந்த பாயிண்டே வருது, அவர் அதை அட்ரஸ் பண்ணலன்னா இந்த இடத்துல எனக்கு அது கன்சிடரே வரல. இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் உள்ள அனுப்பாதீங்கன்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வர ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்து பொதுமக்கள் ஹெல்ப் பண்ணோம்ல, ரஞ்சித் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லை, அனுமதி போகக்கூடாது, நிறுத்துங்கள் அப்படின்ன மாதிரி தடை போடுறாங்க. சாட்சினா தடை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே மனிதாபிமானம் இல்லை, மனிதாபிமான அடிப்படை இல்லை அப்படின்ற மாதிரி விஷால் பேசுறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்க, இல்லை நீங்க தாமதமாக வந்துட்டீங்க, கொடுத்த டைமுக்கு மேல வந்துட்டீங்கன்ற மாதிரி. ஸோ டைம் கொடுத்ததை நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அது பார்க்கும்போது நமக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கு. விஷால், தீபக் மற்றும் ரஞ்சித் ஏதோ ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு. அது என்ன டிசிஷன் தெரியல. ஸோ இவங்க குறிப்பிட்ட டைம் அலாட் பண்ணி இவங்க வரல அப்படின்ற மாதிரி தான் கன்வே ஆகுது. ஆனா என்ன இதுலயும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறது என்னன்னா, நீங்க தான் டைமிங்கே சொல்லவில்லையே, நாங்க டைமிங் சொன்னீங்களா இல்லையே அப்படின்ற மாதிரி விஷால் கேட்கும் போது இல்ல போய் 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 அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்றாங்க. ஸோ இதை டைமிங் கொடுத்து அவங்க வரலனா அந்த சைடு தப்பு. ஓகே, டைமிங் கொடுத்து வரலனா அந்த சைடு தப்பு. டைமிங்கே கொடுக்காம நீங்க வரணும் வரணும்னு சொல்லிங்கன்னா இந்த சைடு தப்பு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அதுல வந்து ரிவெஞ்ச் போன்ல தான் இருக்காங்க சாட்சனா. ஸோ அதுவும் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவோம். இந்த கேமை பொறுத்தவரை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்பைஸ் பண்ணணும், அது ஒரு பக்கம் பண்றாங்க. ஒரு பாயிண்ட் மேல அனுமதி கொடுக்காதீங்க, எதுக்கும் பேசாதீங்கன்ற மாதிரி பவித்ரா கிட்ட முட்டுக்கட்ட போட்டாங்க. ஆனா என்ன, ராஜமாதா கொடுக்குற அட்வைஸ் தான் ராணி ஃபாலோ பண்ணும், ராணி கொடுக்குற அட்வைஸ ராஜமாதா ஃபாலோ பண்றாங்க. அல்டிமேட்டா இருக்குல்ல இது, இப்படி ராஜமாதா தான் எல்லா ஆலோசகர் மாதிரி, ஆனா இங்க ராணி சொல்றதை மொத்தமா ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, நம்ம என்ன பண்றது, இருக்கிற ஃபுட்டை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம சாப்பிடாம இருப்போம், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது எனக்கு இன்னொரு கனெக்ஷன் எனக்கு கனெக்ட் ஆகுறது என்னன்னா, காலையில் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம், அதுல ஆண்கள் அணி, ஸோ அந்த சைடு இருக்கிற ராணவ் ராஜா இருக்கார்ல, அந்த ராஜாவோட அணி மிகப்பெரிய லீடிங்ல இருந்தாங்கல்ல. ஸோ பெண்கள் அணி முட்டை பாயிண்ட்னா அவங்க ரெண்டு பாயிண்ட் லீடிங்ல போயிட்டாங்கல்ல. ஸோ அந்த லீடிங் போன கருப்பு, ஐயோ நம்ம லீடிங்ல இல்லையே, நம்ம இதுவாயிட்டுமே அப்படின்றதுக்காக பழி தீர்க்கறதுக்காக ரிவெஞ்ச் கேம் விளையாடுறாங்களா சாட்சனா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. ஏன்னா அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணி லீடிங்ல இருக்காங்க. ஸோ அதில் ஒரு அந்த பெரிய அரிசான இந்த வீட்டோட முழு கண்ட்ரோலையும் எடுக்க போகிற அதிகாரத்தை நோக்கி பயணத்தில் முன்னிலத்தில் இருக்காங்கல்ல. ஸோ அந்த முன்னிலத்தில் இருக்கும்போது இவங்க பின்னாடி இருக்கும்போது சரி இதை வச்சு அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இதை வச்சு அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்றோ எனக்கு ஒரு கேள்வி வருது. ஓகே, இல்லை மேபி பிக் பாஸ் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பக்கம் இருக்கிற சில விஷயங்களை வச்சு கேம் விளையாடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, இல்லை சீக்ரெட் டாஸ்கோ இல்லை பிக் பாஸ் எதனா சொல்லி இது ஒரு செயல்முறையில் வருதா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. அது என்ன ஏதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் பார்க்கலாம், அது ஏகப்பட்ட ஃபைட் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகே, அதையும் மீறி போச்சுன்னா ரெண்டு சைடுமே டபுள் கிளாஷ் ஆகும், வேற லெவலாக இருக்க போகுது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட பிக் பாஸ் மூணு எச்சரிக்கை கொடுத்துட்டாருங்க லைவ்ல. ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் அமைச்சு சீக்கிரமா ரெடி ஆகுங்க, ரெடி ஆகுங்க, ரெடி ஆகுன்னு சொன்னாரு, ரெடி ஆகல. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அந்த அதை ஊதுவாங்கல்ல ராஜா வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்னது அது
யானைலாம் வச்சு ஒரு ஊது ஊதுவாங்கல்ல, அந்த ஊதுற சத்தமும் வந்துருச்சு. ஸோ ராஜா என்ட்ரி சவுண்டுன்னு வச்சுக்கலாமே, அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் யாருமே ரெடி ஆகாமல் எல்லாம் இப்போ தான் சுற்றிக்கிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டிசிப்ளின்ன்றது சுத்தமாக இல்லை, சுத்தமாகவே இல்லை. காலிலிருந்து எந்த ஒரு மார்னிங் டாஸ்க்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வந்து இவங்க சீக்கிரமாக வந்து டாஸ்க் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா சும்மா அலைகிறது சுத்துறது அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாப்பாடும் இல்லை, எழுந்து சாப்பாடு சாப்பிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா சாப்பாடாமே போக முடியாது இல்லையா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.